Cool channel. Iniki nama channel la the pride of India, the measles man of India, Dr. APJ Abdul Kalam patina some unknowing facts a pakalam. Abdul Kalam oru periya vignani, makkalin janadhipathi, unnathamana manidhar enbadhu ellorukkum theriyum. Aana ellorum ariyada pala swarasyamana vishayangalai iniki nama channel la pakalam vaanga. மறைந்த குடியரசு தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் எளிய வாழ்க்கை உயர் சிந்தனை என்ற கொள்கையை ஆதரித்தவர். அவர் எப்பவும் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏதோ ஒரு வகையில் அல்லது நாட்டின் வளர்ச்சிக்கு அர்ப்பணிக்க முயன்றவர். கலாம் அவர்களின் முழு பெயர் அவுல் பக்கீர் ஜலாப்தீன் அப்துல் கலாம். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் அக்டோபர் 15, 1931 ஆண்டு பிறந்தார். அவருக்கு ஒரு அக்கா மூன்று அண்ணன்கள் இருந்தனர். அந்த குடும்பத்தின் ஒரே வருமான ஆதாரம் ஒரு படகு. தந்தைக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமென தனது 5 வயதிலேயே நியூஸ் பேப்பர் விற்பனை செய்ய தொடங்கினார் கலாம். கலாம் அவர்கள் படித்த உடனே வேலைக்காக இந்திய விமானப்படைக்கு விண்ணப்பித்தார். அவருக்கு சின்ன வயதிலிருந்தே பறவை போல் பறக்க ரொம்பவே ஆசை. ஆனா இந்திய விமானப்படைக்கு போர் விமானியாகும் வாய்ப்பை கலாம் தவறவிட்டார். 8 தொடக்கங்கள் மட்டுமே இருந்தபோது 9வது இடத்தை பிடித்தபோது அவரது கனவுகள் சிதைந்தன. உலகெங்கிலும் உள்ள 40க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் டாக்டரேட் பதவி பெற்ற பெருமை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை சேரும். கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 2015 ஆண்டில் யுனைடெட் ஸ்டேட் ஆர்கனைசேஷன் இதை உலகம் முழுவதும் மாணவர் தினமாக கடைபிடிக்க அறிவித்தது. சுவிட்சர்லாந்து நாட்டில் கலாம் அவர்களின் வருகை தினத்தை அறிவியல் தினமாக சயின்ஸ் டேயாக நினைவு கூறப்படுகிறது. கலாம் அவரின் மறைவுக்கு பிறகு சுவிட்சர்லாந்து நாட்டின் அரசாங்கத்தால் அவரது நினைவாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பாத்தீங்களா, இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகெங்கிலும் டாக்டர் கலாம் அவர்கள் பிரபலமாக இருந்தார். கலாம் அவர்கள் தமிழில் ஒரு பெரிய கவிதை எழுத்தாளர். மேலும் வீணை என்ற இசைக்கருவியை வாசிப்பதில் அவர் மிகவும் ஆர்வம் கொண்டவர். கலாம் அவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் எல்லா மதங்களையும் ஆதரித்தவர். கலாம் அவர்கள் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஏவுகணை வாகன தொழில்நுட்பங்களுடன் தொடர்ந்து வெற்றிகரமாக பணியாற்றியதால் கலாம் இந்தியாவின் ஏவுகணை நாயகன், மீசைல் மேன் என்று அறியப்பட்டார். கலாம் அவர்கள் மரண தண்டனை ரத்து செய்யப்படுவதை அவர் தனது வாழ்நாள் முழுவதும் ஆதரித்தார். இந்தியாவின் ஜனாதிபதி என்ற முறையில் மரண தண்டனை குற்றவாளிகளின் கருண மனுக்களை தீர்மானிப்பதில் அவர் வேதனையை உணர்ந்தார். கலாம் அவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் சைவ உணவு உண்பவராக இருந்தார். உணவில் எளிமையான இன்பத்தையும் அனுபவித்தார். சென்னையில் அவருக்கு பிடித்த ஹோட்டல் ஒன்று அன்னை லட்சுமி ஹோட்டல். அவர் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பு அடிக்கடி சென்று வருவார். கலாம் மிகவும் எளிமையான மனிதர். அவர் வீட்டில் டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ் எதையும் பயன்படுத்த மாட்டார். ரேடியோ மற்றும் நியூஸ் பேப்பரை மட்டும்தான் பயன்படுத்துவார். அவர் அன்பளிப்புகளில் வெறும் புத்தகங்களை மட்டும்தான் வாங்கி கொள்வார். வேறேதிலும் அவர் பிரித்து கூட பார்க்க மாட்டார். அவர் தனது ஜனாதிபதி சம்பளத்தையும் சேரிட்டி ஒன்றுக்கு வழங்கி வந்தார். கிராமப்புற மற்றும் நகரப்புற வளர்ச்சிக்காக புறா என்ற ட்ரஸ்டையும் அவர் உருவாக்கினார். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஜூலை 27, 2015 ஆண்டு ஷிலோங்கில் மறைந்தார். அவர் மறைவுக்கு பிறகு அவன் பேரில் சொத்தேதும் இல்லை என்றும், கலாமின் ஒரே சொத்து அவரது 2500 புத்தகங்களும், அவர் வாங்கின விருதுகளும் மற்றும் 64 கோடி இளைஞர்கள் மட்டும்தான் என்று அவரது அறிவியல் ஆலோசகர் வி பொன்ராஜ் தெரிவித்தார். அவர் தனது 8 வருட பென்ஷனையும் தனது கிராமப்புற வளர்ச்சிக்கு வழங்கி இருந்தார்.
அவர் ஒரு உண்மையான தேசப்பற்று மற்றும் நவீன இந்தியா இதுவரை கண்டிடாத உண்மையான உன்னதமான ஆத்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன் அனதர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.